வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அடுத்ததாக பெரம்பலூரிலிருந்து பேராசிரியர் மகாலட்சுமி சேகர் அவர்கள் அறிவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளிக்க இருக்காங்க. அவர்களை பற்றிய அறிமுகம், அம்மா அவர்கள் 10 வருட காலங்களாக மனவளக்கலையில தொண்டாற்றிட்டு வர்றாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா சென்டர் துபாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பெரம்பலூர் மனவளக்க வாழ்க வளமுடன்மா. இப்போ அறிவுனா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை பத்தி நம்ம சிந்திக்கும் போது அறிவு என்றால் என்ன, ஒரு கேள்வியை எழுப்பி நம்ம சிந்திக்கலாம். இப்ப அறிவுங்கிறது நமக்கு தெரியும், உணர்வு, அது ஒரு வகையான உணர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஒன்னு ஒன்னா போய் பார்த்துட்டே வருவோம். தோல் மூலமா அழுத்தம் என்கின்ற உணர்வு, இத முதல் அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். நாவின் மூலமா சுவைன்ற உணர்வை உணர்றோம், இத இரண்டாம் அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். மூக்கின் மூலமா வாசனைங்கிற உணர்வை உணர்ந்துருக்கோம், அதை மூன்றாம் அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். கண்கள் மூலமா ஒளி அப்படிங்கிற உணர்வை உணர்ந்துட்டு இருக்கோம், அதை நான்காம் அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். காதுகள் மூலமா ஒளி சவுண்ட் சத்தம், இத வந்து ஐந்தாம் அறிவு நம்ம சொல்லுவோம். அடுத்த உறுப்பு மனம், மனதின் மூலமா பகுத்துணர்வு, இது ஆறாவது அறிவு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆறு அறிவு, ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை தன்மாற்றம் பெற்று இத்தனையுமாக மலர்ந்திருக்கு. இத இதுவரையிலையும் இந்த அறிவை மகான்கள், ஞானியர்கள், சிந்தனையாளர்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்க, இத வந்து கவியின் மூலமா ஒரு கவியில நம்ம நிறைய முறை இந்த கவியை கேட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம அந்த கவியை நம்ம சிந்தனைக்கு எடுத்துருப்போம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். ரொம்ப அற்புதமான கவி, அழகா நம்ம இறைநிலை தவம் செய்துட்டு இதை அழகா சிந்திச்சிட்டு இருக்கிறோம். இப்ப அறிவு தான் தெய்வம்னு சொல்றாரு தாய்மானவர். அறிவு தான் தெய்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சுவாமி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் மெய்ப்பொருளாக இருந்துட்டு இருக்கிறது, உண்மை பொருளாக இருந்து அனைத்து இயக்கங்களாகவும் நடைபெற்று கொண்டிருப்பது அறிவு தாங்கிறது திருவள்ளுவர் அறிவின், அதாவது திருக்குறள் மூலமா நமக்கு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த வரியில பாத்தீங்கன்னா அந்த அறிவதனை அறிவித்த திருவள்ளுவர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாதர்னா ராமலிங்க சுவாமிகள், அதாவது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அதுலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து அறிவில் அறிவாகவே ஆழ்ந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் ஜீவகாந்தம் புலன் வழியாக செலவானாதான் அதை மனம்னு நம்ம சொல்லுவோம். இந்த அறிவிலே ஆழ்ந்திருக்கும் போது உயிர் என்ன பண்ணுது, எழுச்சி பெறாம மனம், மனம் அது அறிவாக மாறுது. ஐயா கூட சொல்லியிருப்பாங்க, மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும், மனம் மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மனம் அங்க என்ன பண்ணுது அப்படின்னா புலன்கள் வழியா எழுச்சி பெறல, எழுச்சி பெறாம அறிவாக மறுபிறப்பு எடுக்குது. இப்ப மறுபிறப்பு எடுக்கும் போதுதான் ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ் அறிவிலேயே ஆழ்ந்து 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 ஜோதியாக மாறியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த வரி கவனிங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து ஆரம்பிக்கும். அறிவில் அறிவாவே காந்தம் தன்மாற்றமே அடையலாங்க, காந்தம் காந்தமாகவே நிலைச்சு இருக்குது. அந்த காந்தம் அறிவாக அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்லி
அதை வாழ்ந்து காட்டணும். அதை சொன்னது மட்டும் இல்ல, அறம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அறம்னா நமக்கு தெரியும் நல்ல வழி, எந்தெந்த வழியில மனித குலத்துக்கு எது இதெல்லாம் கொடுத்தா அது நன்மையா இருக்குமோ அதெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இத்தனை மகான்களும் வகுத்து கொடுறாங்க. சுவாமிஜி நிறைய புராண வழியில நிறைய விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இத அதை வாழ்ந்து காமிச்சு போயிருக்காங்க நம்ம சுவாமிஜி. வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியின் மூலமா ஏன் இது அறிவு அறிவுன்னு இவ்வளவு தூரம் அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க எல்லாம் இங்க இருக்கிற நிறைஞ்சிருக்க அத்தனையுமே அறிவு தான் அப்படிங்கிறது சொன்னா புரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். உணர்ந்து உணர்வுபூர்வமா நம்ம சிந்திக்கும் போது நமக்கு எல்லாமே இங்க அறிவு தான் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு பொருளை நம்ம உணர்ந்துக்கிட்டோமோ, எந்த அறிவை நம்ம வந்து பெற்றுட்டோமோ, பெற்றுட்டா எல்லாத்தையும் பெற்றுக்க முடியுமோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான், எல்லாத்தையும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் அறிவு. அதாவது எந்த பொருளை உணர்ந்துட்டா, எதை உணர்ந்துகிட்டோம்னா எல்லாத்தையும் உணர்ந்துக்க முடியுமோ அதுதான் அறிவு அப்படிங்கிறத நமக்கு வந்து சுவாமிஜி வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அறிவு அறிவு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது எங்கோ நமக்குள்ளாரதான் இருக்கு. நமக்குள்ளாரே தான் இருக்குது. இந்த நமக்குள்ளார இருக்குதுங்கிறத எப்படி உதாரணமா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த நேரம் எனக்கு நினைவு போறது சொல்ல, நம்ம டெய்லி இப்ப பஸ்ல நிறைய டிராவல் பண்றாங்க அப்படின்னா, பஸ்ல பயணம் செய்யறவங்க 500 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய் பதிலாக பஸ்ஸுக்கு போனா நமக்கு சில்லறையா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சில்லறையா மாத்தி எடுத்துட்டு போறோம் பாருங்க. அது அழகா அது என்ன செய்து வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்து நம்மளை அழகா கெயின் பண்ணும். ரசம் சமைக்கிறோம் வீட்டுல அப்படின்னா, ரசம் வைக்கும்போது ரசத்துக்கு தேவையான பொருட்கள், சாம்பார் பண்ணும்போது சாம்பாருக்கு தேவையான பொருள், இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னும் டே டு டே லைஃப்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செய்யற அத்தனை விஷயங்களும் அறிவு தான் நமக்குள்ள அழகா கெயின் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இததான் வந்து மகரிஷி சொல்றாங்க, மறைபொருள் ரகசியம், எல்லாமே மறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மறைபொருள் ரகசியத்துல மூணு விஷயம் ஐயா சொல்றாங்க என்னென்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, தெய்வம், உயிர், காந்தம். இந்த மூணை பத்தியும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்க இதுதான் இருந்துட்டு இருக்கு, எல்லாமே எல்லாமாக இருப்பது அந்த தெய்வ நிலை தான் அப்படிங்கறத உணர்ந்துட்டோம்னா எல்லாருக்குள்ளயும் நம்ம அன்பும் கருணையுமா ஒத்த முதமையா வாழ முடியுங்கிறதுக்காக இந்த மறைபொருள் ரகசியத்தை ஐயா நமக்கு விளக்கமா சொல்றாங்க. தெய்வம்னா என்ன? தெய்வம் அப்படிங்கறத நம்ம இதுவரையிலையும் பார்த்தோம் அப்படின்னா சுத்த வெளிதான். மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்குமே நல்லா தெரியும் சுத்த வெளிதான் தெய்வம் அப்படிங்கிறது. இப்ப சுத்தவெளி, சுத்தவெளிக்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா தண்ணி இருக்க சூழ்ந்தது, தண்ணியே இறுக்கி நொறுக்கிக்குது. தண்ணியே இறுக்கி நொறுக்கும் போது இறைத்துகளா மாறுது, நுண்வினை இறைத்துகளா மாறும்போது அந்த இறைத்துகள்கள் ஒன்று கூடி இயங்கும் போது விண்ணாக மாறுது. அந்த விண் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல முதல் பௌதிகம், முதல் எலமெண்ட்ஸ் தான் விண்ணுங்கிறது நமக்கு தெரியும். அந்த விண்ணு அடுத்த பரிணாமம் தன்மாற்றமா மாறும்போது காற்றாக, அடுத்து பாத்தீங்கன்னா நெருப்பாக, நீராக, நிலமாக பஞ்சபூதங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த பஞ்சபூதங்கள்ல நிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தாவரம், தாவரங்கள்ல இருந்து புழு பூச்சி இனங்கள், ஊர்வனைகள், பரப்பன, விலங்குகள், இறுதியாக மனிதனாக மாற்றம் பெற்றது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுத்த வெளியில இருந்து மனிதன் வரைக்கும் ஏன் இத்தனை மாற்றங்கள், இத்தனை தன்மாற்றம் எடுத்திருக்கு அப்படின்னா, இப்போ விலங்குகள் வரையுமே 5 அறிவு தான், அதுக்கு சிந்தனையும் இல்லை, ரசிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு பீக் அப்படின்னு சொல்ல மனித மனம் சொல்லுவோம். மனிதன் தான் இதுல மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக ரசிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவன் மனிதன் தான் என்ன பண்ண முடியும், இது எல்லாரையும் எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டு இவ்வளோ பிரபஞ்ச ரகசியங்களையும் உணர்ந்துக்கிட்டு தான் யாரு, தான் எங்க இருந்து வந்திருக்கோம், தனக்குள்ள என்ன சக்தி இருக்கு, இது அத்தனையுமே உணர்வாக புரிந்துக்கிட்டு தெய்வம் தான் எல்லாருக்குள்ளயும் அறிவாக ங்கிற அற்புதத்தையும் யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மனிதனால. இதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பு ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. தெய்வம் அப்படிங்கிறது எல்லா, அப்ப தெய்வம் இல்லாத இடம் இருக்குதா அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இததான் வந்து சுவாமிஜி கவியில சொல்லுவாங்க, இறைநில என்ற பேராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமர மறைவா இருந்து அது ஆற்றம்
மாபெரும் செயலை உணர்ந்திடுவோம். அப்ப இறைநிலையே தான் மறைவாக இருந்து எல்லா செயலையும் ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்குங்கிறத எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. தூண இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அப்ப சுத்தவெளியில இருந்து மனிதன் வரை இத்தனை தன்மாற்றங்களாக அனைத்தியக்க பேராற்றலாக இருப்பது தெய்வம் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு மறைபொருள் என்னன்னா உயிர். உயிர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி நம்ம சிந்திக்கலாம். உயிர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்குள்ளேயும் உயிர்ங்கிறது இயங்கிட்டு இருக்கு. இந்த உயிர் அப்படிங்கிறது மூலாதாரத்தை மையமா வச்சு சுழன்று இயங்கிட்டு இருக்கு. அப்படி உயிர்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கோடான கோடி எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், கோடான கோடி எனர்ஜி பார்ட்டிகல். இது எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னா, இப்ப தலையில ஒரு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா சொல்லுவோம் உயிர் போறாப்புல வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கால்ல எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. அப்ப வெளியில இருந்தா விண்ணு, அதுவே நம்ம உடம்புக்குள்ள இருந்தா உயிர். அப்ப பாத்தீங்கன்னா நம்மள அறிஞ்சும் அறியாமலும் அழகா நம்ம சொல்லுவோம், அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே புரியும். அப்ப விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுன்னா உயிர் உச்சந்தலையில இருந்து பாதம் வரை உடல் முழுவதும் சுழன்று இயங்கிட்டு இருக்கக்கூடிய கோடான கோடி எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் தான் உயிர். நம்ம இதுவரையும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மனவள கலைஞர்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சில நேரங்கள்ல உயிர்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு நிலையான ஒரு பொருள், அது கண்ணுக்கு தெரியல ஆனா வந்து இயங்கிட்டு இருக்கு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா சுவாமிஜி கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் தான் என்ன, கோடான கோடி எனர்ஜி பார்ட்டிகிள்ஸோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் உயிர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா கிளியரா புரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த மறைபொருள் காந்தம். காந்தம்னா என்ன, அப்ப ஒரு மனிதன் உடம்புல மூலாதாரத்தை மையமா வச்சு உயிர் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் அதுல இருந்து ஒரு அலை வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கே தெரியும் ஃபேன் சுத்துதுன்னா அதுல இருந்து காற்று வருது இல்லையா. அதே போல நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிர் இயங்கிட்டு இருக்கு, எனர்ஜி பார்ட்டிகல் சுழன்று இயங்கிட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு அலை வருது, அந்த அலைக்கு பேரு காந்த அலை. இந்த காந்தம் ஜீவனுக்குள்ள இருந்து நம்ம உயிருக்குள்ள இருந்து வர்றதுனால அது ஜீவகாந்தம் அப்படின்னு ஐயா அழகான அதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. இப்ப இதே மெட்டீரியல்ஸ்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன்ல இருந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா லைட்ல இருந்து, இப்ப இந்த மெட்டீரியல்ஸ் இருந்து வந்துச்சுன்னா அதை மின்காந்தம்னு சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வான் காந்தம், வெளியில வெளியில இருக்கக்கூடிய காந்தத்துக்கு பேர் வான் காந்தம், யூனிவர்சல் மேக்னெட்டிக். அப்ப காந்தம் இல்லாத இடமோ பொருளோ நல்லா சிந்திச்சு பாருங்க, அப்ப வெளியிலயும் சரி மெட்டீரியல்ஸ்லயும் சரி மனித உடலையும் சரி காந்தம் இல்லாத இடமே ஒரு பாய்ம பொருள் இல்லையா, அது ஒரு ஃப்ளூயிடுன்னு பேர் வச்சுக்கிற அழகான பேரு பாய்ம பொருள். எங்கும் எதிலும் ஊடுருவக்கூடிய எதுவா இருந்தாலும், எத்தனை வலுவான ஒரு பில்டிங் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அதுலயும் ஊடுருவக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தான் இந்த காந்த ஆற்றலை வச்சுதான். இப்ப நம்ம வகுப்புல கூட பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வான்காந்த அலை. இப்ப வேவ் தியரின்னு சொல்லுவோம், அந்த வேவ் தியரியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த வேவ் தான் அலை தத்துவம் இல்லையா, அந்த அலை இயக்க தத்துவம். அலை இயக்க தத்துவம் தான் எல்லாருக்குள்ளேயும் எல்லா மாற்றங்களையும் எப்படி பதிவு செய்யணும், எப்படி வெளிப்படுத்தணும், நமக்குள்ளார எல்லா ப்ராசஸும் அதான். நான் கண்ணு வழியா ஒரு பொருளை பாக்குறேன்னா அது அப்படியே என் கண்ணுல கொசு வலி கொசு உருவத்துல பதிஞ்சு அது அப்படியே மூளை வழியா மூளையில போய் புள்ளியா பதிஞ்சு அது உடம்புக்குள்ளார காந்தமா கலந்து கருமையத்துல போய் பதி இன்புட்டா பதிவு பண்ணிடுது. அப்படியே எப்ப தேவைப்படுதோ அது திரும்ப நான் மீண்டும் நினைக்கும் போது அது என்ன பண்ணுது, மூளையில பட்டு காட்சியா நமக்கு பிரதிபலிச்சு காட்டுது. எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் பெரிய யானை பெரிய மலையை பாக்குறோம் அப்படின்னா அது அப்படியே சின்னதா கொசுக்குள்ளதான் சுருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே அலை இயக்கத்தை ரொம்ப அழகா காந்த நிலையை நம்ம உணர்ந்துக்கணும். இதுல கூட ஐயா சொல்லியிருக்காங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் இல்லையே. எங்க போய் நம்ம எங்க வந்தாலும் இந்த மூன்று மறைபொருள்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காந்தம் தான் எல்லாமாக இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அதுதான் ஊடுருவுது, எல்லா இயக்கங்களையும் மிக சிறப்பா அதுதான் நடத்திட்டு இருக்கு, அதை நம்ம சிறப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை தன்மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்திருக்க அற்புதத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டு இவ்வளோ பிரபஞ்சம் எதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கள் மலர்ச்சி பெற்றதை எல்லாம் ரசித்து தன்னையும் ரசித்து தன் மூலத்தை உணர்வதற்காக இருந்து வந்திருக்கோம், சுத்தவெளியில இருந்து வந்திருக்கோம்.
அப்ப இந்த சுத்த வெளியில இருந்து வந்திருக்கோம்னா மீண்டும் சுத்த வெளிக்கே போகணும். அப்ப இந்த சுத்த வெளிக்கே போகிறதுக்கு யாராலதான் முடியும் அப்படின்னா மனிதனால, மனித அறிவாலதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு எங்க இருக்கு? இங்கேயோ இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அறிவுங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், இந்த நமக்குள்ளாக இருக்கிற அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக, ஏன்னா அறிவை பெருக்கணும், அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக தான் சுவாமிஜி நமக்கு இவ்வளவு பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. எத்தனை விதமான பயிற்சிகள் மனவளக்கலையில, அத்துணை பயிற்சி முறைகளும் நமக்கு இந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா, அறிவை பெருக்கிக் கொண்டா மட்டும்தான், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோட்டு ஐயாவோட கோட்டு, அதாவது மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இப்ப இந்த மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்குங்கிறது ஒரு கதை மூலமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கதை மூலமா நம்ம ஒரு சிந்திப்போம். என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர் ரொம்ப வந்து அவருக்கு கடன் தொல்லை தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம தொழில லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கலாம், வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி ஏதோ மனம் உடைஞ்சு போயிடுச்சு, மனம் நொறுங்கிருச்சு. அவர் என்ன பண்றாரு, ஒரு கடல் பகுதிக்கு, கடலோர பகுதிக்கு போறாரு. அங்க ரொம்ப ஒரு உயரமான ஒரு இடத்துல உட்கா, இது கடலுக்கு போயிட்டு ஒரு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆபத்தான இடம், ஒரு ஒரு கல்லு மாதிரி ஒரு ரொம்ப உயரமா இருக்குது, அந்த இடத்துல தண்ணி வேகமா வந்து வீசிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல போய் தனிமையா உட்காராரு, உட்காந்து ஏதாவது நம்ம பண்ணிக்கணும், இனிமே நம்ம வாழக்கூடாது அப்படின்னு ஒரு செகண்ட சிந்திச்சுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறது கடலுக்கு வராங்க. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீனவர் வந்து அவர் பாக்குறாரு, யாரோ ஒருத்தர் அங்க உட்காந்துருக்காரு, அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா பயணம் செய்து ஒரு பக்கத்துல போய், என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்க, தனிமையா உட்கார்ந்துருக்க, இது திடீர்னு வந்து ஒரு ஆபத்தான இடம், வந்து திடீர்னு வந்து அலைகள் வந்து வேகமா வரும், நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் எதுவுமே அதுக்கு பதில் சொல்லல. என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு, அதுக்கும் பதில் சொல்லல, எந்த பதிலுமே அவர் சொல்லல. ஒரு ரெண்டு மூணு தடவை பேசி பாக்குறாரு, ஒரு பதிலுமே சொல்லல, சைலண்டா இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ வந்து என் கூட ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக என் கூட நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, வருவியா நீ வாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு செகண்ட் அவரு அந்த இளைஞர் என்ன சொல்றாரு, சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே, ஜஸ்ட் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல அவர் மனம் வந்து சரி போய் தான் பார்க்கலாமே, இவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு போய் பார்க்கலாமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. போய் பார்க்கலான்னு உடனே போறாங்க, மீனவர்கள் அழைச்சிட்டு போட்டுல போயிட்டு மீனவர்களும் இந்த இளைஞரும் போறாங்க, போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நடு கடலுக்கு போன உடனே இந்த இளைஞனுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போன மாதிரியும், நம்ம ஏதோ ஒரு தனி ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரியும், ஒரு மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு ஒரு மனநிலை, அவர் ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றாரு. அந்த மனம் வந்து ஒரு வேற ஒரு நிலைக்கு மாற்றம் பெறுது. மாற்றம் பெறும்போது அப்ப நம்ம வாழணுங்கிற எண்ணம் வருது, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற வந்தவரு மனம் வந்து அங்க என்னாச்சு அப்படின்னா, வேற ஒரு உலகத்துக்கு பரிணமிச்ச மாதிரி ஒரு உணர்வு வந்தவுடனே சரி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா, அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்று அடிக்குது, சூறாவளி காத்து அடிக்குது, ஓட்ட திசையை திருப்புறாங்க, திசை திருப்பி அந்த மீனவர்கள் வந்து ரொம்ப அழகா அப்படியே கொண்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு பயம் வந்துருது, அந்த இளைஞனுக்கு, அப்பா எப்படியாவது நம்ம தப்பிச்சு எப்படியாவது போயிட்டா பரவாயில்ல, ஏன்னா பாருங்க சூசைட் பண்ணிக்கு வந்தவரு, தப்பிச்சு எப்படியாவது போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வு கூட அங்க இருக்கிறாரு. மீனவர் ரொம்ப அழகா அதை போட்ட கரெக்டா திசை மாற்றி கொண்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சூறாவளி காற்றும் அமைதி அடையுது, மெதுவாக கரைக்கு வந்து சேர்றாங்க. கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த இளைஞர் வந்து கேக்குறாரு, அவர்கிட்ட மீனவர்கிட்ட கேக்குறாரு, எப்படி தினமும் இந்த உயிரை பணைய வச்சு இப்படி ஒரு தொழில செய்யறீங்க, நான் உண்மையில ஆக்சுவலா வந்து நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம், என் வாழ்க்கையில நடந்த சில விளப்புகளை என்னால தாங்க முடியாத, நான் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் தற்கொலை பண்ணிக்கணும் தான் வந்தேன், ஆனா நான் உங்களோட டிராவல் பண்ணதுல எனக்குள்ள ஒரு மன மாற்றம் நடந்துச்சு, வாழணும் எப்படியே தப்பிச்சா போதும்னு நினைச்சேன், ஆனா நீங்க தினம் தினம் உங்க உயிரை பணையம் வச்சு இந்த தொழிலை இந்த வேலையை செய்யறீங்களே, எப்படி உங்களால வந்து இதை செய்ய முடியுது, பயமா இல்லையா, பயமா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. கேட்ட உடனே மீனவர் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த அலைய, கடல்ல வர்ற அலைய என்னால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, முடியாது. அப்ப வந்த சூறாவளி காற்று என்னால கட்டுப்படுத்த முடியுமா, முடியாது அப்படின்னு சொல்றாரு. இனிமே வரப்போற சுனாமியவோ என்னை கட்டுப்படுத்த முடியுமா
அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொல்றாரு. இது எதையுமே என்னால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா இந்த போட்டை நான் எப்படி கொண்டு வரணும், திசை திருப்பணுங்கிற அறிவு எனக்குள்ள இருக்குது, அதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. எப்படி அந்த போட்டை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியும், போட் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அதே மீறி அந்த போட்டு கவிழ்ந்துச்சுன்னா மூச்சை என்னால கட்டுப்படுத்தி கரைக்கு வந்து சேர முடியும். அப்ப என்னால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை வந்து நான் கவனிச்சாலே போதும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னால பயம் இல்லாம தொழிலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் என்ன அந்த இளைஞர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, பிரச்சனைகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டேதான் இருக்கும் வாழ்க்கையில. இது எல்லாம் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், உணர்வா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனதை அடக்க நினைத்தால் அலையும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இப்படிதான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி. இங்க நடக்கிற அத்தனையுமே நமக்கு ஏதோ ஒரு அறிவை ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு இயற்கை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியாது, மாறாக பிரச்சனையில நாம சிக்காம நம்மள நம்ம கட்டுப்பாட வச்சுக்க முடியும், நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், என் புலன்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், மனதை வந்து எப்படி வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்க முடியும். இதற்கான பயிற்சி திட்டங்களை தான் ஐயா பாருங்க ரொம்ப அழகா, எவ்வளவு பெரிய சிலபஸ் ரொம்ப அழகா சிம்பிளிஃபை பண்ணி அற்புதமான உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம், அகத்தாய்வு எல்லாமே பாருங்க. இந்த உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை செய்ய 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 உடற்பயிற்சி செய்ய 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 உடலோட அற்புத அமைப்பு, அதோட அமைப்பு நமக்கு புரியும். அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கான தேவையான யுக்திகள்லாம் நமக்கு நாளாக 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 நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம உடலை பற்றி ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்குது. ஆரம்பத்துல வந்தப்ப இந்த யோகா கலைக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி இந்த உடலை பத்தின அவேர்னஸே இல்லை, அதை பத்தின எந்த ஒரு புரிதலும் இல்லாம இருந்துச்சு, ஒரு பயம், படபடப்பு இதெல்லாம். ஆனா நம்ம இந்த உடற்பயிற்சி செய்ய 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 உடலை பற்றி ஒரு விழிப்பு நிலை நமக்கு வந்து போகும்ங்களா. அப்ப வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்துட முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இந்த உடற்பயிற்சி கொடுக்கும். அடுத்து நம்ம சிந்திக்கிறது காயக்கல்பம். அப்ப காயக்கல்ப பயிற்சி நம்ம செய்ய செய்ய பால் உணர்வு பற்றிய நமக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம வித்தாற்றலோட மதிப்பு நமக்கு புரியுது. ஏன்னா ஜனனம் மரணம் ரெண்டுக்குமே அடிப்படை எதுங்க, வித்து தான் இல்லையா. அப்ப இந்த வித்தாற்றலோட மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அளவு முறையா காத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு இந்த காயக்கல்ப பயிற்சியில இந்த பீக் அதுதான் இல்லையா. எதுவா இருந்தாலும் நம்மளோட பிறப்பு இறப்பே அதுலதான் அண்ணே அடங்கி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த காயக்கல்ப பயிற்சி உச்சக்கட்ட பயிற்சியை நமக்கு ஐயா நமக்கு கொடுத்தாங்க. அடுத்து நமக்கு தியானத்தை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தியானம் பழக பழக தியானம் செய்ய 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 தியானத்துல பல நன்மை இருக்கு. அதுல ரொம்ப பீக்கா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் நுண்மான் நுழை புலன் அறிவு இல்லையா. அந்த அறிவு நமக்கு மேல உங்களுக்கு பயிற்சி நம்ம செய்ய 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 நுண்ணிய அறிவு நமக்கு மேல செய்து, அது மட்டும் இல்லாம ஏற்புத்தன்மை இணக்கத்தன்மை ரெண்டுமே மேலோங்க ஆரம்பிக்கும். யார் எப்படி இருந்தாலும் சரி, யார் என்ன தவறு செய்தாலும் சரி, அதை ஏத்துக்கிற மனப்பாங்கும் அது இணக்கமா போற மனப்பாங்கும் நமக்கு நாளாக 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 இயல்பாவே பழக்கமா மாறுது. அப்ப இது நமக்கு வந்துட்டாலே எல்லாரோடைய ஒத்து உதவி நம்மளால வாழ்ந்துட முடியும் இல்லையா, நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா தானே இருக்கும். அப்ப அதுக்கு மேல என்னன்னு கொடுத்துருக்காரு பாருங்க, அகத்தாய்வு. இந்த அகத்தாய்வு செய்ய 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 தன்னோட குறைகளை தானே உணர்ந்துக்க கூடிய, ஏன்னா மத்தவங்க சொன்னா நமக்கு என்ன வரும், கோபம் வரும். அப்ப தன்னோட குறைய தானே திருத்திக்கிட்டு பிறரோட குறைய பெருசுப்படுத்தாம, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு, குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, குறை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே மத்தவங்க குறைய நம்ம பெருசுப்படுத்தவே மாட்டோம். அப்ப நம்ம அங்க நமக்கு அங்க என்ன கிடைக்குது, மன நிறைவு கிடைக்குது. மன நிறைவோட நம்ம அது இந்த வாழ்க்கைய வாழும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சொர்க்கமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த அறிவை பெருக்கிக் கொள்ள அறிவில் முழுமை பெற்று சிறப்பாக வாழ மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே நமக்கு உதவியா இருந்துச்சுக்கலாம். ஓகே, இதுல இன்னும் பீக் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, இதுல அதாவது இந்த நான்காம் நிலை அகத்தாய்வு புக்ல அழகா பின்பக்கத்துல ஐயா ஒரு அழகான ஒரு கோட்டு
ரொம்ப அற்புதமான கோட்டு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, மனவளக்கலைங்கிறது அணுவை துளைத்து பேரண்டத்தை உள்ளடக்கி நுணுகி ஆராய்ந்து உரைத்த கலை மனவளக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எவ்வளவு ஒரு அற்புதமான கோட்டு பாருங்க. அணுவுக்குள்ளும் அணுவாக அதையும் துளைத்து பேரண்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு கலை தான் மனவளக்கலைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரியல்ங்க. எப்படி ரியல் நான் சொல்ற பாருங்க. நம்ம வீட்டுல இருந்துட்டே எப்படி நம்ம இந்த கலையை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஐன்ஸ்டீன் அளவுக்கு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அளவுக்கு நாம சிந்திக்கிறோம் இல்லையா? ஏன்னா தாட் பார்ட்டிகல்ஸ் பத்தி இல்லையா, எனர்ஜியை பத்தி இதெல்லாமே சிந்திச்சவங்க அந்த ஐன்ஸ்டீன் இல்லையா? அப்ப அவங்க அளவுக்கு நம்ம வீட்டுல சமைச்சுக்கிட்டே, நம்மளோட அன்றாட வேலைகளை செய்துக்கிட்டே, குடும்ப கடமைகளை செய்துக்கிட்டே நம்ம இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம்னா, எவ்வளவு பெரிய சிலபஸ ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா சயின்டிஸ்ட் அளவுக்கு அதை விட ஒருபடி மேலதான் ஐயா நம்மளோட அறிவை உயர்த்தி இருக்கிறாரு. கற்பனையே நம்மளால பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட அறிவின் தரத்தை உயர்த்தி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்மளோட நமக்குள்ளார என்ன சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு, காந்த சக்தி இல்லையா, அது என்ன சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு, அது எப்பேற்பட்ட சக்தி அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும். அப்ப தன்னை உணர்ந்து, தன்னையும் உணர்ந்துக்கிட்டு தனக்கு வெளியிலையும் போய் நம்மளையும் நம்ம உணர்ந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு வெளியே, ஏன்னா புற வாழ்க்கை அக வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அக வாழ்க்கைக்குள்ள நம்ம மட்டும் போதும், அப்ப புற வாழ்க்கை வெளியிலயும் போய் வாழ்றோம். இப்ப வெளியில இருக்கிற அக புற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரொம்ப அற்புதமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சிலபஸ், இவ்வளவு பாடத்திட்டம். இந்த வேதாத்திரிங்கிறது மிகப்பெரிய ஒரு முத்துன்னு சொல்லணும். அந்த முத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ, மால்கடல் முத்தை நம்ம எந்த அளவுக்கு அள்ள முடியுமோ, அள்ளி நம்மளோட வாழ்க்கையில மிக சிறந்த இடத்துக்கு பயணம் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அறிவுக்கு சிந்தனையை தூண்டி விடுறதுக்கு சிந்தனை விருந்து பார்த்தாரு. நம்ம பாருங்க, இப்ப பாருங்க, சிந்தனை விருந்து எவ்வளவு அற்புதம். அந்த வார்த்தையை கூட பாருங்க, கொஞ்சம் கூட நம்மளால மாத்தி கூட யோசிக்க முடியாது. சிந்தனை விருந்து அப்படிங்கிறாரு. அப்ப சிந்தனை விருந்து, அறிவுக்கு விருந்து, மேலும் மேலும் அதை உணர்வாக அதை உணர்வதற்கு இத்தனை தவங்கள், இத்தனை தவ முறைகளும் குரு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் தோல் மேல உட்கார வச்சு அழகா பாரு, எல்லாத்தையும் ரசி, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு, எல்லாமே உணர்வு பூர்வமா உணர்ந்து ரொம்ப சிறப்பா வாழ்ந்து அறிவுல முழுமை பெற்று கொள்ள முடியுங்கிறது தான் சுவாமிஜி நமக்கு இப்ப விஷயங்களை தூக்கி வச்சு தோல்ல உட்கார வச்சு நமக்கு காட்டிட்டு இருக்கிறாரு மனவளக்கலைய. அப்ப இன்னும் அடுத்தபடி இன்னும் பார்த்தோம், எல்லாத்துலயும் சிம்பிள் பண்ணிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அந்த அன்பு கருணையை கூட பாருங்க, இரண்டுலுக்க பண்பாடு, இந்த ஒரு விஷயம், இந்த ஒண்ணும் இல்லைங்க, இந்த விஷயத்த நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிருந்து வச்சுங்களேன். இந்த இரண்டுலுக்க பண்பாட்டுல நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மனசுக்கு துன்பம் தரமாட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தங்க, யாருக்கும் துன்பம் தரமாட்டேன்னா எல்லாருக்கும் இன்பத்தை தான் நான் கொடுப்பேன் இல்லையா, எல்லாருக்கும் நான் இன்பத்தை அன்பை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன் இல்லையா. இப்ப அந்த அன்பை கொடுக்குறோம், அதுக்கு பதிலா அது அடுத்த லைன் பாருங்க, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்ப அங்க என்னங்க இருக்குது, கருணை. துன்பப்படுறவங்களுக்கு யாரால உதவி செய்ய முடியும், கருணை உள்ளம் கொண்டவங்களாலதான் உதவி செய்ய முடியும். பாத்தீங்கன்னா, இந்த அன்பும் கருணை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளா, ரொம்ப 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 சிம்பிளா எளிமைப்படுத்தி ரொம்ப அழகா பாமரம் புரிச்சுக்கிற அளவுல நமக்கு ஐயா வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடுலயே அன்பும் கருணையை கொடுத்துருப்பீங்களா. அப்ப இவ்வளவு சிம்பிளா நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்பேற்பட்ட குரு நமக்கு பெரிய பிலாசபர், எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, சித்தர், மகான், எவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம், இது எவ்வளவு சொன்னாலும் மிகையாகாது. அப்ப இந்த அறிவு களஞ்சம் வித்தகர், எல்லாத்தையும் கற்று முடித்தவர் நம்ம குரு. இப்பேற்பட்ட குருவை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம், நல்லா பிடிச்சுக்கிட்டோம், அவர் சொல்லிட்டு போன விஷயங்களையும் பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நம்ம அழகா நம்ம உணர்வு பூர்வமா அறிவோட சிந்தித்து செயலாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்றைய காலகட்டத்துல இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த காலகட்டத்துல எது குறைவாக இருக்கு இப்படி கூட யோசிப்போமே, எது அதிகமா இருக்கு இப்படின்னு யோசிப்போம். இப்ப நம்ம பொதுவா நிறைய விஷயங்கள் இருக்கு, பொதுவா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எது இங்கே கம்மியா இருக்கு இல்ல எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம
இதுல நம்ம சிக்கும் போது நம்ம நம்ம அறிவு கேட்டது என்னன்னா அறிவு தாங்க அதுதாங்க. அறிவு குறைபாட்டாலதான் இங்க நிறைய இன்னைக்கு மனித குலத்துல பல துன்பங்களுக்கு காரணம் அறிவின் குறைபாடு மட்டும்தான். இப்ப அறிவு தான் இங்க குறைவா இருக்கு. எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலை, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் படபடப்பு பயம் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை வந்துட்டாலே நமக்கு என்னங்க வந்துடும், அந்த ஆறு துர்குணங்களும் வந்துடும். அப்ப அறிவிலே அறிவுல பல விதமான அறிவு இருக்கு. வாழ்க்கையை சிறப்பா வாழக்கூடிய அறிவு நம்ம பெருக்கிக்கணும் அப்படின்னா தவம் செய்ய 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 செய்யவே ஊற்று போல ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிடும் அறிவு. இப்ப இந்த இதை வந்து இந்த அறிவுல முழுமை பெறணும் இல்லையா, ஏன்னா அறிவில் முழுமை பெற்றால்தான் அது முக்தி நிலை. முக்தி நிலை அடைவதற்கு மனவள கலைஞர்கள் அத்தனை பேருமே முக்தி நிலை அடைவதற்கு உண்டான பயிற்சி முறைகளை தான் ஐயா தொகுத்து கொடுத்துக்கிறாங்க. அப்ப இங்க அறிவின் குறைவா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அறிவின் குறைபாட்டை எப்படி நம்ம சரி நாம தாங்க மாறணும். மாற வேண்டியது நாம. நம்ம பயிற்சி பண்ண 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 நம்ம மாற மாற மாறதான் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. உதாரணமா உங்களுக்கே நல்லா தெரியும், பட்டாம்பூச்சியை நம்ம கையில வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது சாகடிக்கணுமா இல்ல பறக்க விடணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்றதும் வாழாம இவ்வளோ விஷயங்கள் ஐயா கொடுத்துருக்கணும் எதுக்குங்க, சிறப்பு சிந்திச்சு வாழ்றதுக்கு தாங்க. அப்ப உணர்வு பூர்வமா வாழ்றதுக்கு, ஏன்னா வெறுமனே வாழ்ந்தோம்னா வாழ்ந்த ஒரு அனுபவமே நமக்கு இருக்காது. உணர்வு பூர்வமா வாழ 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுல சிறப்பான ஒரு மனநிலையை நமக்கு உருவாகும் வச்சுக்கோங்களேன். நம்பிக்கையோட சில முயற்சிகளை நம்ம கையில எடுக்கும்போது பல அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது கூட பார்க்க முடியும் வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு சொன்னோம், இந்த பட்டாம்பூச்சி வச்சு நம்ம சொன்னோம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அது பறக்கணுமா இல்ல அதை சாகடிக்கணுமா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மேலும் மேலும் மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை தீய துர்க்குணங்களை நினைச்சு நினைச்சு வருத்தி வருந்தி கவலைப்பட்டு கோவப்பட்டு போறாமை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதெல்லாம் அடுத்தது அப்படியே சிந்திக்கும் போது அப்படி வரும் பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வேணுமா இல்ல சிறப்பா நம்மளோட மன வளத்தை பெருக்கிக்கிறதுனால, ஏன்னா மனவளக்கலை பயிற்சி செய்ய 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 மன வளம் நாளுக்கு நாள் பெருகும். மன வளம் பெருக 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 வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு நம்ம முடியும் வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு சின்ன கதை, ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குங்கிறது ஒரு சின்ன கதையின் மூலமா நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட்டு. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே சரியா படிக்க மாட்டான், எல்லாத்துலயுமே ஒரு சிங்கிள் டிஜிட் மார்க் அதாவது ஃபெயில் ஆயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆயிடுவான். இது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு ஒரு பக்கம் மனநிலை. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பையனோட திறமை நல்லா தெரியுது, நல்ல புத்திசாலி திறமசாலி, அவனால் படிப்பு வரலை தவிர மற்றபடி அவனுக்கு ஏதோ ஒண்ணு அதை நம்ம கொடுத்தோம்னா அது அவன் சிறப்பானவனா வருவான். அவனோட திறமை அவன் தனித்திறமை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவனையும் ஒரு ஆளா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவன் ஏன்னா அவங்க அந்த பையனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போவே எல்லா குழந்தைகளுக்கும் அம்மாவனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது திட்டாத அம்மா அன்பு காட்டுற அம்மானா ரொம்பவே பிடிக்கும், அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ஓடி வராங்க, இதை மனசுல வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு விருப்பம் இருக்கும் காட்டிக்கல அவங்க வந்து ஓடி அவங்க அந்த பையனுக்கு இது ஒரு சில சில இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நல்ல சூழல் அமையும். அப்ப நம்ம அந்த பையங்க நம்ம தம்பிக்கிட்ட அதாவது நம்ம குழந்தைகிட்ட இந்த ஒரு மூணு விஷயங்கள் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு வைக்கிறாங்க. அந்த சிந்திச்ச விஷயம் அந்த தருணம் அவங்களுக்கு அது கிடைக்குது, அந்த சூழ்நிலை அமையுது. அவங்க பையன்கிட்ட அவங்க சொல்றாங்க, வா நான் ஒரு மூணே மூணு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த மூணு விஷயத்த எனக்காக நீ செய் தங்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேக்குறாங்க. சரிங்கம்மா நீங்க சொல்லுங்க நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு அதாவது ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் டிவி பார்க்கணும், அதை டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா டெய்லி ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி டிவி பார்க்கறது எந்த விஷயமா இருந்தாலும் ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். இது ரெண்டாவது விஷயம். ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ப்ரோக்ராம் பார்க்கணும், டிவியில ப்ரோக்ராம் பார்க்கணும் விஷயம். ரெண்டாவது அதாவது அந்த டெய்லி ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து விளையாடவோ மற்ற விஷயங்கள் பண்றதுக்கோ போகணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், உன்னோட பாடம் விரும்புனா நீ படிக்கலாம் அப்படி இல்ல
இல்லைன்னா உன் பாடம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா லைப்ரரியில போய், இல்லைன்னா நம்ம வீட்லயே ஒரு குட்டி லைப்ரரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதுல நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. அதை நீ வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, நீ வந்து ஏதோ ஒரு ரெண்டு புத்தகத்தை எடுத்து, ஒரு ரெண்டு டாபிக் எடுத்து அதை வந்து நீ வந்து சிந்திக்கணும். ஒரு புக்கா இருந்தாலும் ரெண்டு புக்கா இருந்தாலும் எடுத்து ரெண்டு டாபிக் மைண்ட்ல வச்சுக்கோ. அதை எடுத்து சிந்திச்சுட்டு அதோட சாராம்சம் என்னவோ அதை பத்தி நீ சொல்லணும், சரியா? அது கேள்வியா எழுப்பி நீ சிந்திச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டு டாபிக்கா எடுத்து நீ சிந்திச்சு நீ பேசி அதோட சாராம்சத்தை எனக்கு நீ கொடுத்தாலும் சரி, நீ இந்த மூணு விஷயத்த நீ எனக்காக நீ செய்யணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பையனுக்கு ரொம்ப என்னன்னா, அவன் ஏன்னா உட்காந்து படிக்கவே மாட்டான், குடுக்கணும் விளையாடும் மத்தது எல்லாம் கொஞ்சம் இருப்பான். ஆனா வந்து சொன்ன உடனே அவனால் தவிர்க்கவும் முடியல. பட் ஆனா அவனுக்கு வேண்டான்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறான், வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லி பாக்குறான். அவங்க அம்மா வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இல்லப்பா எனக்காக நீ நிச்சயமா இதை நீ கொஞ்சம் செஞ்சுதான் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அவங்க ரெண்டு மூணு தடவை அவங்க சொல்றாங்க. சொன்னாலும் சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அழகா ஃபாலோ பண்றான். ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகுது, ஸ்கூல் போய்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே பாடம் சார்ந்த கேள்விகள் இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவு கேள்விகள் மாதிரி அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் கேள்வி கேட்கிறாரு. அப்போ வந்து யாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியல, யாருக்குமே ஆன்சர் தெரியல தெரியலன்னு இந்த பையன் இந்த ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு ஆன்சர் சொல்றான். அவனுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த லைப்ரரியில இருந்து புத்தகம் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி கேள்வி அதுக்கான ஆன்சர் இந்த இந்த சொன்ன விஷயங்கள் அவன் ஒவ்வொரு புக்கா படிக்க படிக்க அந்த அதுல இருந்து அவரு கேட்டிருப்பாரு. பொதுவா அவர் கேட்டிருக்கிறாரு, சட்டனா அவனுக்கு சடனா அந்த ஆன்சர் அவனுக்கு கிடைச்ச உடனே அந்த ஆன்சர் சொல்றான். சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வியப்பா பாக்குறாங்க, என்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிறவன் ஆன்சர் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த நாள் ஃபுல்லா அவனை பாராட்டுறாங்க. அந்த ஆசிரியருக்கும் அவனை ரொம்ப பெருமையா பெருமிதமா நினைக்கிறாரு, பரவாயில்ல பாடத்துல படிக்காட்டி கூட எந்த அளவுக்கு வந்து சொன்னானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அவர் பாராட்டுறாரு. பாராட்டின உடனே அந்த பாராட்டை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பாராட்டை பிடிச்சவொன்னு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நிறைய புத்தகங்கள், நிறைய வெரைட்டி வெரைட்டியா நிறைய புத்தகங்கள் அவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அவன் படிக்க ஆரம்பிச்சான், நிறைய படிக்க ஆரம்பிச்சான். அது வேற யாரும் இல்ல, உலக புகழ் பெற்ற பெஞ்சமின் கார்சன் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து தலை சிறந்த நியூரோ சர்ஜன், ஆத்தர். இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்வு. அப்ப இந்த உலகத்துல இயற்கை படைச்சிருக்க மனிதர்கள்ல எல்லாருமே தனித்திறமை வாய்ந்தவர்கள் தான், திறமை இல்லாதவர்கள் அப்படின்னு யாருமே இங்க கிடையாது. எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு, அந்த என்ன திறமைங்கிறது தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கும். அப்ப இந்த என்ன திறமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் குரு நம்ம கூட இருக்காரு. குரு நம்ம நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறது முடிஞ்ச வரைக்கும் அகத்தாவி பண்ணும்போது நமக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா நம்மள சார்ந்து கூட இருக்கிறவங்க அடிக்கடி நம்மள வந்து ஓகே அவங்க வந்து உங்ககிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க, வெளிப்படையா சில பேர்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வெளிப்படையா சொல்லுவாங்க. அதை வச்சு நம்மள நம்ம அடையாளம் பண்ணணும். இப்போட தனித்திறமையை கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா எல்லாருமே சாதனை பண்ண முடியும், சாதனை பண்ண முடியும், வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட முடியும் வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த தனித்திறமைய தனித்திறமை பார்த்தோம், தனித்திறமை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பிரபஞ்ச படைத்த படைப்புகள்ல இறைவனோட அற்புத படைப்புல எல்லாருக்குள்ளயும் தனித்திறமை இருக்கு. இந்த தனித்திறமைய வெளிப்படுத்துறதுல எது தடையா இருக்கு? ஏன்னா ரெண்டு விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு. இப்ப கம்மியா இருக்கிறது அறிவுங்கிறத பார்த்துதான் நம்ம இந்த விஷயங்களை சிந்திச்சோம். எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுல உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை தான் நம்மளோட தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாம அங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மன அலைச்சூழல் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா இல்லையா. இந்த பீட்டா அப்படிங்கிறது இந்த பீட்டா நிலையே வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, சாதாரண மனநிலை, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. அப்ப பாருங்க இந்த 14 கீழே நம்ம வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், உணர்வுங்கிற நிலைக்கு வரும். உணர்ச்சிங்கிறது வேற, உணர்வுங்கிறது வேற. உணர்ச்சி அப்படிங்கிறது காந்தம் விரயப்படும், அதாவது ஐம்புலன் வழியா காந்தம் வந்து அள்ளி வீசப்படுது. இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில தான் எல்லா துர்குணங்களும் தீய குணங்களும் நமக்குள்ள வந்து பல மன நோய் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சைக்காலஜிக்கலா உடல் நோயே இல்லைங்க, எல்லாருக்குள்ளயும் ஏதாவது எங்கேயாவது வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா
நிச்சயமா அது மனம் சார்ந்து சைக்காலஜிக்கலா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி வெளியிட்ட உண்மை விஷயங்களுக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூடங்க. நம்ம சிந்திக்கும் போது நமக்கே நம்ம அறிவு கெட்டுன்னு பாருங்க. நிறைய இப்ப இங்க வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னா அங்க மனநிலை சரியில்லைனாலே என்ன ஆயிடும் அப்படின்னா வலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அதாவது அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில எப்பவுமே நெகட்டிவா தான் வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். பயம், பதட்டம் இல்லைங்களா, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத குணங்கள் இதெல்லாம் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதனாலதான் பல நோய்கள், பல பிரச்சனைகள், பல உடல் உபாதைகள், மன உபாதைகள், உடல் உபாதையை தாண்டி மன உபாதை தான் அதிகம் அதுல. அப்ப இதெல்லாம் தான் தனித்திறமையை வளர விடாம பண்ணுது. இதுக்குதான் ஐயா வந்து ஸ்டார்டிங்கே நமக்கு தவம் கொடுத்தாங்களே, பயிற்சி முடிச்சோடனே தவம் தான். அப்ப நம்ம தவம் பண்ண 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 மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு குறைச்சு குறைச்சு நம்ம பழக 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 நம்ம அதாவது அறிவில் அறிவா ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாருங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. நம்ம மனம் தவம் செய்து தவம் செய்து அமைதியா இருந்து மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைச்சு நம்ம பழகிருந்தே நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகள்ல நம்ம சிக்க மாட்டோம். நிறைய விஷயங்களை நம்மளால நிச்சயமா சிறப்பா தெளிவா செய்ய முடியும். அதாவது அதுதான் விழிப்பு நிலைங்கிறாங்க, அதுக்காக தான் நம்ம தவம் செய்யணும் இல்லையா. அப்ப எந்த ஒரு நமக்கு தீட்சை நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு தீட்சை கொடுக்கும் போதே முதல் தீட்சை கொடுக்கும் போதே ஆக்னிலையும் சொல்லுவாங்க துரியத்திலையும் சொல்லுவாங்க. நம்ம கவனிச்சமா என்னன்னு தெரியல, தீட்சை கொடுக்கும் போதே சொல்லியிருப்பாங்க பாருங்க, எந்த ஒரு புலன் அனுபவம் பெறும் போதும் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நினைவை என்ன பண்ணுங்க, எந்த உணவை உண்ணுகிற போதும் எந்த புலன் அனுபவம் பெறுகிற போதும் நினைவை ஆக்கினையிலேயே நினைவை துரியத்திலேயே வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள் சொல்லிட்டு தீட்சை கொடுக்கும் போதே நமக்கு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த உணர்ச்சி வயத்துல இல்லாம அதாவது ஃப்ரீக்வெண்ட் அதிகமா இல்லாம அந்த ஃப்ரீக்வெண்ட் குறைஞ்ச நிலையில மனம் அமைதி நிலையில உணர்வு பூர்வமா மத்தவங்களோட உணர்வுகளை நம்ம மதிப்போம். அங்க குறை தெரியாது, தவறாவே அவங்க செய்திருந்தா கூட உணர்வு பூர்வமா அணுகும் போது அவங்க நிலையில இருந்து நம்ம சிந்திப்போம், அவங்க தரப்புல இருந்து அது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மன்னிக்கிற குணம் வரும், அன்பு காட்டுற குணம் வரும், அரவணைக்கிற குணம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக தானே நம்ம கவனம் பழகணும். அப்ப டே டு டே லைஃப்ல நம்ம தினந்தோறும் பல்வேறு செயல்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், அந்த பல்வேறு செயல்களை உணர்வு பூர்வமா மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைஞ்ச நிலையில கொஞ்சம் நம்ம குறைச்சு 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 பழக்கின நிலையிலேயே நம்ம அமைதி நிலையிலே வச்சு ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும் போது நிச்சயமா எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும், எல்லா பிரச்சனைகள்லிருந்து வெளியில வர முடியும். பிரச்சனை ஒன்று போனா ஒன்று வரும், சாமிஜி சொல்லியிருக்காங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அதுல இருந்து நம்ம சிக்கிக்காம நம்ம எப்படி ஈஸியா வெளியில வரணுங்கிற அறிவு, ஏன்னா உணர்வு பூர்வமா சிந்திக்கும் போது மட்டும்தான் அங்க அறிவு வேலை செய்யும். ஏன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போயிட்டாலே என்ன ஆயிடுங்க, அறிவு அங்க வேலை செய்யாது இல்லையா. காந்தம் அங்க அதிகமா செலவாகிட்டு அறிவு அங்க வேலை செய்யாது. அறிவில் அறிவாக நிலைக்கு காந்தம் காந்தமாக அதாவது மனம் வந்து புலன் வழியாக இயங்காம மன காந்தம் காந்தமாகவே இருக்கும்தான் அறிவு நல்ல வேலை செய்ய முடியும். அறிவு வேலை செய்யும் மனம் அறிவான பின் மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு, மரணம் இல்லாத பெருவாழ்வை நம்ம எல்லாருக்குமே மனவள கலைஞர்கள் அத்துணை பேருக்குமே மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான். இதுல கூட ஒரு கவி பாருங்க, அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை, அறிந்த பலரிடம் அறிந்ததும் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க, அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சியாகும். அப்ப இது எல்லாமே நம்ம எல்லா செயல்களுமே அறிவு செய்ய 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 அறிவுல நல்ல ஒரு விதமான வளர்ச்சி இருக்கும், அறிவுல முழுமை கிடைக்கும். அறிவுல முழுமை கிடைக்கும் போது நித்திய பெரும் வாழ்வை நம்ம வாழ்ந்துட முடியும். ஃபைனலா நம்ம வந்த நீண்ட சரித்திர உண்மைகளை உணர்ந்துட்டு சுத்த வெளியிலிருந்து மனிதன் வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற அனைத்தும் அறிவாக தான் இங்க சிறப்பாக நடந்துட்டு உணர்ந்து நம்மளால எதை பெஸ்டா செய்ய முடியுமோ, நம்மளால எதை
நம்மளோட தனித்திறமையை வச்சு நம்மளால எதை பெஸ்டா செய்ய முடியுமோ, எதை பெஸ்டா கொடுக்க முடியுமோ, பெஸ்டா உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு தரணும் அப்படிங்கறத புரியுது. மனிதனால முடியாத காரியம்ங்கிறது குருங்கிறவரு, நம்ம குருவை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா குரு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எப்பவுமே இருப்பாரு நம்ம கூட. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கே குரு தான் நம்ம கூட இருக்காங்க. அப்ப குருவை நம்ம எப்பவுமே நித்தியமும் கனப்பொழுதும் எந்த நிமிடமும் மறக்காம சிந்தையிலேயே வைத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது, ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அதை உணர்வுபூர்வமா செய்யும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு சொல்லிக்கொண்டு இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. அறிவுன்ற தலைப்புல ரொம்ப சிறப்பான சிந்தனை விருந்தா அமைஞ்சிச்சுமா. மூன்று மறைப்பொருட்கள் பத்தியும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்கம்மா. மனவளைக்கலை பயிற்சிகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே, சரிவர செஞ்சோம்னாலே நம்மளால நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. கதைகள் ரெண்டுமே ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும் வாழ்த்துக்கள் கூறி பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியர் மகாலட்சுமி சேகர் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.